எல்லாருக்கும் வணக்கம். என்ன பயந்துட்டீங்களா? இந்த தடவை ஒரு மாறுபட்ட ரஜினியை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி? இந்த தடவை உங்களை திரிக்க வைக்கலாமான்னு பாக்குறேன். எப்படி? ரெட்ட விஷம் போட்டா எப்படி? ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்களா? Why not? ஏன் பிரதர் இருக்க முடியாது? என்ன மாதிரி இருக்காரு பிரதர்? உலகத்துல ஒரே குணம் உள்ள ரெண்டு பேர் இருக்கலாம்னா ஒரே உருவம் உள்ள ரெண்டு பேர் ஏன் இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படியோ எங்க குறிக்கோள் என்ன தெரியுமா? உங்களை திரிக்க வைக்கிறது தான். ஓகே. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள், ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. காலையில் சாமியார், மாலையில் மாமியார். காலையில் சாமியார், மாலையில் மாமியார். தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு. புதுசு தேவை. இங்க இருந்து நேரா போனா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையார் கோயில் அது இங்க வருதா? நாம அங்க போகணுமா சார்? இல்ல, நாம தான் அங்க போனோம். இது என்ன கேள்வி? இது இல்ல, கொஞ்சம் தூரமா தெரிஞ்சுக்கலாம்னு. அவ்வளவுதான் சார். இங்க பெருமளார் நம்பர் வீடு எங்க தெரியுமா உங்களுக்கு? 12 நம்பருக்கு அடுத்த வீடு, அங்க போய் விசாரிங்களே சார். அங்க தாத்தா சரி உங்களுக்கு பேர் தெரியுமா? அது எனக்கு எப்படி தெரியும்? இந்த கடத்தூர்கிறது சார போனோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போறோம். கொஞ்சம் விடுங்க சார். போடுமாடா 2 கிலோமீட்டருக்கு இது போறோம். தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. நல்லது செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவர் சொன்னாரு. நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவர் திருடவும் செய்தாரு. சத்தியத்தை சொல்லிவிட்டு தத்துவத்தை விட்டுவிட்டு போவதும் வாழ்வதும் லாபமா பாவமா? தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு. Thank you.
இல்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மை இல்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. நல்லதுக்கு கத்தியடு, இல்லை இன்னா விட்டுவிடு. நல்லதுக்கு கத்தியடு, இல்லை இன்னா விட்டுவிடு. என்னமும் செய்யலாம், நன்மைதான் முக்கியம். என்னமும் செய்யலாம், நன்மைதான் முக்கியம். தில்ல முள்ள தில்ல முள்ளு, 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 தில்ல முள்ள தில்ல முள்ளு. உன் வீட்டுல சேரையர் வேலையெல்லாம் என் காரு கிட்ட வச்சுக்காது. அது எப்படி பயந்து போய் கட்டிச்சு பாத்தியா? ஆமா, எப்போ வீட்டுக்குள்ள கால சக்கரத்தை கட்டிட்டு போறப்ப இப்ப வீதிக்கே வந்துட்டியா? இது 1981 மாமா, டைம் இஸ் மணி. காய்கறி வாங்கிட்டு நடந்து வந்தா 7 நிமிஷம் ஆகுது, இதுல போனா 3 நிமிஷம் ஆகுது, மிச்சம் அளவு 4 நிமிஷம். இந்த 4 நிமிஷத்துல எவ்வளவு காரியம் பண்ணலாம்? சரி சரி, காரியம் என்னதும் கவனம் வருது. கண்ணமாப்பேட்டைக்கு விடப்பா. கண்ணமாப்பேட்டையா? உங்க பேஷண்ட் யாராவது காலியா? இன்னும் ஆலமா, இப்பதானே போய் இன்ஜெக்ஷனே போட போற. அம்மா, உன் அண்ணனுக்கு இன்னைக்கு தானே ரிசல்ட் வருது? ஆமா அங்கிள். சாயந்தரம் பெரிய கழியோடு வீட்டுக்கு வரேன்னு அவங்ககிட்ட சொல்லி வை. உங்க வேகம் எனக்கு கட்டுப்படி ஆகாது, நான் முன்னாலேயே போறேன். வெளியிருக்கு இந்த சந்திரன் மட்டும் பாஸ் பண்ணிரட்டும், அவனையே மருந்து கடையில் உட்காந்து வச்சிடறேன். அவர் பேங்க் உத்தியோகத்துக்கு தான் போறதா சொல்லிட்டு இருக்காரு. ஒத்த ராஸ்கல், என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்தியன் பேங்க் சேர்மனும் கனரா பேங்க் சேர்மனும் வெளியே கையை கட்டி காத்துட்டு இருக்காங்க இவருக்கு வேலை கொடுக்க. என்ன சத்தம்? அண்ணா வந்துட்டாரு போல இருக்கு. என்ன போட்டு உடைக்கிறா? அண்ணனு கோவம் தான், எதையாவது போட்டு உடைப்பாரு. இப்ப என்ன கோவம்? ரிசல்ட் வந்திருக்கும். போகுந்தாவா? அப்படித்தான் போல இருக்கு. எங்க இருக்க? படிக்க வேண்டிய நேரத்தில் ஊரை சுத்திட்டு கோட் அடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்க சாமான போட்டு உடைக்கிற நீ. செத்து போறவங்க அப்பா மூஞ்சிக்காக நான் மாசா மாசம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். அதுல 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு வந்து இருக்கிற ஏதாவது செத்தாத பாவி. எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது தம் அடிக்கிறது, எஸ்எல்சி படிக்கும் போது நித்திரும்பு சைட் அடிக்கிறது, யூனிவர்சிட்டி படிக்கும் போது தண்ணி அடிக்கிறது. எப்படி பாஸ் ஆகும் சொல்லு? எந்த சப்ஜெக்ட் அப்படியில சொல்லு அங்கிள். எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். இது ஏன்டா இதெல்லாம்? உங்க ஸ்டேட்டஸ் கூப்பிட்டு பார்த்தேன், அப்படி உங்க பெட் பேரை கொஞ்சம் ஜாலியா ஏத்தலாம்னு நினைச்சேன். அட அறிவு கிட்டவனே, ஒட்டுல மூச்சு நின்றுந்தா? இப்போ போற உடம்பா இது, இன்னும் எத்தனை பேர் கணக்க முடிக்கணும்? அட்ரா ராஸ்கல், எப்படி அப்படி அசத்துட்ட இல்ல? டேய், நீ எதுல குப்பை கொட்ட போறியோ இல்லையோ, ஒரு நல்ல நடிகனா நிச்சயம் குப்பை கொட்டுவேடா. ஆடி பாடி ஊரை சுத்த வேண்டிய வயசுல இப்படி உட்காந்து உட்கா பாக்குறீங்களா? நியாயமா? மாசம் மாசம் கைக்கு சம்பளம் வரணும், ஜாலியா ஊரை சுத்தணும். இந்த நான் சொல்லபடி ஒரு அப்ளிகேஷன் இது. முருகா? மேல முருகன் துணைன்னு போட்டுக்க. அப்ளிகேஷன்ல முருகன் துணையா? சொல்றதை செய்யப்பா, அதுல விஷயம் இருக்கு. எழுதிட்டியா? டு தி ப்ரொப்ரைட்டர் சரோஜினி ட்ரேடர்ஸ்.
பத்து ரூபாய் தரேன், பாத்திர சீட்டு கட்டிட்டு வந்துடுறியா? நோ சொந்த வேலை சார். நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் சார். முதலாளி போட்ட உத்தரவு சார். முதலாளி முதலாளி முதலாளி. சாரி பிளீஸ், பிரைவேட் கால்ஸ் கனெக்ட் பண்ண கூடாது, முதலாளி உத்தரவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க? மொத்தம் 170 பேர். அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க. அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது. சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது. என்ன கேட்டா, எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும். அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சவர் ஆயிடுமா சார்? யங்ஸ்டர்ஸ் தான் என் டிசிஷனை குயிக்கா எடுப்பான், 50 வயசுக்காரன் குயிக்கா இருப்பான். அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா? பக்ரிசாம் பிள்ளை, நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல சோனி. அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல. அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார். ரெண்டு பேருமே சரியில்லை, டஸ்ட்பின். அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. ஆஹா, வெரி குட். பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது. அவரை முதல்ல வர சொல்லுங்க. அடுத்தது லக்கி. அது என்ன லக்கி? லட்சுமி நாராயணன் சார், சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கேன். உங்க பேரு பக்ரிசாம் பிள்ளை, பக்கின்னு கூப்பிடுறதா? டஸ்ட்பின். முருகா, இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும். நெக்ஸ்ட் சந்திரன். யோ, இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாயா? அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு? அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதிருக்கான் பாத்தியா? முருகன் துணை. இவனை விடலாமா? அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுங்கிறத முதல்ல உனக்கு விவரமா சொல்றேன். நம்பர் ஒன், உனக்கு சாதகமா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் உன் மீசை. மீசை சாதகமா? அவரை பொறுத்த வரைக்கும் மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனசு சுத்தமா இருக்குங்கிறது அவர் அபிப்பிராயம். ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. எனக்கு மீசை இல்லைங்கிறதுனால அழுத்தி சொல்றியா? நம்பர் டூ, உன்ன மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன தவிர ஏன் பிடிக்காதியா? ஏன் கீழே போடு. நம்பர் த்ரீ, உன் பேர் என்ன? சந்திரன். அப்படி சொன்னா அவருக்கு போறாத? சரி, ஏ கே சந்திரன். அதுவும் போறாத? வேற எப்படி சொல்லணும்? ஏ கேன்னா என்ன? அதே இழு. ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இப்படி சொல்லணும். ஒவ்வொரு வாட்டி சொல்லணுமா? ஆமா, வேலை கிடைச்சிருமே. எனக்கு போயிட்டு முடிச்சிருவேன். நம்பர் போர், தமிழன் தமிழனா இருக்கணும், தெலுங்கு தெலுங்கனா இருக்கணும், மலையாளி மலையாளியா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும், பொம்பளை பொம்பளையா இருக்கணும். ஏன் அங்கிள் அண்ணனை போட்டு இப்படி குழப்பறீங்க? ஏ ரெட்டவாஸ், நீ போ உள்ள. இருங்க இருங்க, தண்டனையோட வர. அதனால வேட்டி சட்டையோட தான் நீ இன்டர்வியூ போகணும். என்னதே வேட்டி சட்டையோட வா? சரி, தமிழ வேண்டாம்னா இந்தியனா போ. இந்தியனா? நேரு டிரஸ். அப்படி போனா தேசிய பாரம்பரியத்துல ஒன்னையும் சேர்த்துக்குவாரு. எனக்கு தெரிஞ்சு நேரு டிரஸ் இப்ப முராஜி தேசம் ஒருத்தர் தான் போடுறாரு. நான் கேட்ட கூட போறேன். நம்பர் ஃபைவ், கிரிக்கெட் ஹாக்கி ஃபுட்பால் சடுகுடு இந்த சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். கிழிச்சு குப்பைத்தொட்டியில போட்டு போ. இந்த விளையாட்டுல எல்லாம் அக்கறையே இல்லாத மாதிரி காட்டிக்கணும். இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பான். அப்புறம் நம்பர் சிக்ஸ், பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கதை விடணும். உங்க அப்பா உருப்படியா ஒண்ணும் சொன்னதில்லை, இருந்தாலும் புருடா விடணும். அப்போ உனக்கு மரியாதை ரெண்டு மடங்காயிரும். பெரியவங்களை மதிக்கிறேன்னு. அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 வருஷமா அவன் ஆடிய நான் தானே பிடிச்சிட்டு இருக்கேன். ஃபேமிலி டாக்டர். வாடா புறம் பேசிக்குவீங்களா? படவா ராஸ்கல்னு பேசிக்குவோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு அங்கல்? டே படவா ராஸ்கல், நான் ஒரு பையன் அப்புறம் அவனுக்கு வேலை போட்டு கொடுறா படவா ராஸ்கல். அப்படி சிபாஸ் பண்ண வேண்டியதானே? சொல்ல மறந்துட்டேனே. நம்பர் செவன், யாராவது சிபாஸோடு போனா அவன் சொல்ற முதல் வார்த்தை கெட் அவுட். நீங்க சொன்னா கூட வா. பிளீஸ் கெட் அவுட். எனக்காக ஞாபகம் இருக்கட்டும். பனிஷ்மெண்ட் விட மாட்டே. எனக்கு அவசரமா போனோம். என் பேஷண்ட் கோடி விட்டு பத்து இல்ல, அவனுக்கு ஊசி போட்டு 10 நாள் ஆச்சு. இன்னைக்காவது ஊசி போடணும். தெரியாது உங்களுக்கு, அவருக்கு இன்னைக்கு 10. ஐயோ, போயிட்டானா அவன்? நேரு டிரஸ் சாமி, அது இங்க இருக்க? நேரு டிரஸ் டெல்லியில சப்தர்ஜங் பவன்ல இருக்கு சார். அது இல்ல சார், அந்த மாதிரி டிரஸ் நீங்க வைக்க மாட்டீங்களா சார்? அவர் கொள்கையை தான் வித்துட்டோம். அவர் டிரெஸ்ஸையும் வைக்கணுமா? கதவு ஜுபா வேஸ்டியாவது இருக்கா சார்? இது எலெக்ஷன் டைம், கொஞ்சம் டிமாண்டு. 10 நாள் கழிச்சு வாங்களேன். நாகேஷ் சாரா மேக்கப் ரூம்ல இருக்காரு. ஐயோ, ஒரு தேசிய பாரம்பரியத்தில் இருந்த ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போக போற, ஒரு கதர் வேஸ்டி கதர் ஜுபா கிடைச்சிட்டு வேலை கிடைச்சிடும். அவ்வளவுதானே காஸ்டியூமர் கூட்டிங்களா? என்னுடைய கதர் வேஸ்டியும் கதர் ஜிப்பாவும் கொண்டா. சரி சார்.
இந்த படத்து ப்ரொடியூசர் பணமே தரமாட்டேங்கிறாரு, இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு. சார் மீசரடி, இதுல ஆக்ட் பண்ணதுக்கு இதான் மிச்சம். அது எப்படி இப்பதான் மீசை இல்லாம ஆக்ட் பண்ணேன்? அதுக்குள்ள மீசை உலக மாதிரி கதையா? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். மீசை மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரல் ஆக்ட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஏன் மாட்டாங்க. எப்படி போதுமா? அடே வேஸ்ட் கோட் வேற இருக்கு. வேஸ்ட் பண்ணாத, இதையும் போட்டுட்டு போ, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும் போல இருக்க. அதான் நாகேஷ். பெரியசாமி தேவர். என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர்? சார், உங்க வம்சத்துல மீசைய பெருசா வளர்த்துப்பீங்களே? மீசை எனக்கு பிடிக்காது சார். பிடிக்காதா? அப்ப அவர் போக சொல்லாம சார், இன்டர்வியூ அவ்வளவுதானா? மீசை வளர்த்தோம், அப்புறம் வச்சுக்கலாம். வணக்கண்ணே. சலாம் அலைக்கும். உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் என்ன கேக்குறது? நான் கேக்குறேன். ஆமா, நீ எந்த வருஷம் பிறந்த? 1958. அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு? நான் இல்லைங்க. நீ இல்லையா? அப்ப உனக்கு வேலை கிடைக்காது, நீட்டா வீட்டுக்கு போலாம். சட்டையில என்ன பொம்மை? பூனை சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். நல்ல கம்பம் குத்தாடி மாதிரி ட்ரெஸ் போட்டதுதான் போட்டானே, ஒரு சிங்கம் போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க கூடாது. அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான். சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கும் சுதந்திர தாகம் எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லீங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த ழானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும், அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்கே. லானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு பெரிய துரோகம் பண்றியா? முதல்ல பேரை மாத்தோம். ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பி ஆவது கப்பி ஆவது, கெட் அவுட். கப்பி சுப்பி சார. உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்க முதலாளி. ஏற்கனவே ஆள் டிசைட் பண்ணிட்டாங்கப்பா, எல்லாம் ஐவாஸ். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, நீரே கேள்வி கேளு. மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், செல்லா மேரிஸ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட், வெரி குட். தேவி பாலாவில் காட்சி நேரங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. பில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? பில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட், வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு? நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட் போத் ஆஃப் யூ. என்ன கேள்வி கேட்கிற? இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க, அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம், இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர். வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீசை மனுஷனுக்கு. வாவுசி, டிகேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு கூட பெருசா இருக்குமோ அவ்வளவு கூட அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடு சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல இல்ல சார், நான் ஒயிட் பேர்ல தான் பாத்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல. உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்லை. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர
பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? விடுங்க சார், பயிற்சி கரெக்டா என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடுப்பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பெரியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டையை எல்லாம் இருக்காங்க, உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்காரு. யார் அது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுதுற ஓலை சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே, வச்சிருக்கீங்களா? சார், நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்லை, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்லை, அதனாலே நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதுதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா? வடகோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டி பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பிய கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா. அது என் அதிர்ஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி. இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமைச்சுள்ளமா? என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டான் அவன்? 7465 100க்கு. முடியாது அக்கா, என்னால முடியாது. நான் ஒரு நாளா என்னடா வருஷம் பூரா வேட்டை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போடுறதுக்கு என்னால முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் நான். மண்ணாங்க கட்டி அவன் மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன்ன அண்டர்வேர்லயே ஆபீஸ்க்கு வரச்சனா கூட போடா. என்னடா குடும்பி போச்சு? ஆமா, சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். வேலை இல்லைன்னா தான் ஒரு பய மதிக்க மாட்டான் இந்த சொசைட்டில. பேசுறான். டேய், வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்டுல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு புழுகு புழுக நாக்க வெந்து போட போயிருக்கு. புழுகரத்துல தப்பே இல்லடா, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும், அதுவும் புத்திசாலித்தனமா. இஷு உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம், ஆனா யாரும் ஏமாத்த கூடாது, அவ்வளவுதான். நான் வேலை எதுவும் பண்ணத்தான் போறேன். என் முகத்தில் முடிக்காத போ அங்கல். யூ சூஸ் பிட்வீன் த டூ, யுவர் மாடர்ன் ட்ரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட். என்ன சொல்ற சார்? வந்தே மாதரம். அப்படி வா வழிக்கு. ஐ லைக் இட். நல்ல பையன். வாய் தர. என்ன தர்றீங்க? தெர்மாமீட்டர் என்ன பண்ண என்னமா இது? போன பரீட்சையில ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 70-80 வாங்கியிருந்த, இப்ப மொத்தத்தையும் கூட்டினா 70 கூட வரல. என்னால அவ்வளவுதான் வாங்க முடியும். அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? இஷ்டம் இருந்தா படிக்க வைங்க, இல்லன்னா படிப்பை நிறுத்திடலாம். என்னாச்சு உனக்கு? நல்ல மார்க் வாங்கினாதான் சோறு. எனக்கு சோறு வேண்டாம். இப்படி எல்லாம் பேசினா நான் அப்பா இல்லனா எனக்கு அப்பாவும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொன்னா எனக்கு வீடும் வேண்டாம். ராஜா, என்னமா சொல்றாய் வா? அண்ணா, உனக்கு ஆச்சு, உன் பொண்ணுக்கு ஆச்சு, வர வர அவ பிடிவாதம் சகிக்கல. சோறு வேண்டாம், அப்பா வேண்டாம், வீடு வேண்டாம், வேற என்னதான் வேணுங்கிற நீ? எனக்கு பாட்டு தான் வேணும், நான் கத்துக்கணும். பாட்டா? அம்மா இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து
பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் பாட்டு கத்துக்கணும். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா நான் ஃபேன் மேல ஏறி உட்காந்துக்குவேன். அதுக்கு முடியாதுன்னா கிணத்துக்குள்ள இறங்கி கடைசி படியில உட்காந்துக்குவேன். வரவே மாட்டேன். அதுக்கு முடியாதுன்னா கொதிச்சிடுவேன். ஐயோ, அப்பாவும் பொண்ணும் பேசுறது கொஞ்சமும் நல்லா இல்ல. பாட்டு தானே கத்துக்கணுங்கிறா. சரின்னு சொல்லி தொலையண்ணா. சரி, பாட்டு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். சத்தியமா? சத்தியமா. அப்போ இந்த மார்க் ஷீட்ல கையெழுத்து போடுங்க. இது என்ன? இதுதான் அசல். எல்லா 70க்கு மேலே. அப்ப இது அது டூப்ளிகேட் மேட் இன் ஜலந்தர். நேத்துக்கு வீட்டுக்கு போறப்பதான் சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ரெடியா? சம்பளம் வாங்குறதே ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதுக்குதான். வேலையெல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படிப்பா தப்பி பறந்துட்ட? சார், செய்ய வேண்டிய வேலையை வேலை நேரத்துக்குள்ள முடிக்கவன் தான் சாமர்த்தியசாலி. அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமை இல்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். நீ ரொம்ப மோசம்ப்பா. ஏன் சார்? அப்பப்ப உடம்ப சிலுக்க வச்சிடற. நாளைக்கு 3:30 ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச். 6 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். தார தப்பட்டியோட போய் தூள் கரப்பிடணும். நுங்கம்பாக்கம் பேரையே நிலைநிறுத்திடணும். நாளைக்கு ஆபீஸ் இருக்குடாடே. அறிவு கட்டவனே, ஆபீஸ் முக்கியமா ஃபுட்பால் மேட்ச் முக்கியமா? ஆமாடா, உனக்கு என்னடா பாட்டனோட பூர்வீக சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு நீத்தினாலே காணும். பேசுற நமக்கு சொல்லு. அதானே நம்ம மேனேஜர்ட்ட பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ள தாவத்து வந்து போடுமே. ஐடியா. ஒரு 3 மணி சுமா இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லார் ஆபீஸ்க்கும் நானே போன் பண்ணா? டேய், எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி கேசுறா. சரி, அவரையும் சீரியஸ் ஆக்கிறா. டேய், எனக்கு ஒரு சித்தப்பாடா, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி, அவ்வளவுதானே, ஆளையே தீர்த்துறா. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல. அவ யாரோடயும் ஓடி போயிட்டான்னு சொல்லுவ? அடி பல்லோட பேர் ராஸ்கல். டேய், நேத்துக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்கடா. மண்டையில வேற அடிடா. ஓகே, உங்க அம்மாவுக்கு மண்டையில அடி. நாளைக்கு எல்லார் ஆபீஸ்க்கும் கரெக்டா 3 மணிக்கு போன் வரும். கரெக்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கடா, அப்புறம் மாத்தி கீத்து சொல்லிட போற. வெரி குட் சந்திரன். நான் சொந்த விஷயமா வெளியே போகணும். லாயர் வருவாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. எட்டு மணிக்கு வருவா சார்? 4:30 வருவார். 4:30? ஆமா. சரி. டெலிபோன் அடிக்கட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்க சார்? அதை நான் பாத்துக்கிறேன். எஸ், சந்திரன் நான் அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியம் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம முன்னாடி குடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற? லாயர் வர்றதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி மண்ணடி மண்ணடி. ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியர். அப்படியா? அடாடாடா, அனுப்பி வைக்கிறேன். இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விழுந்துட்டாங்களே சார். சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார். அம்மா. அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே. ஹார்ட் பேஷண்டா? அது வேற சொன்னானா? நீ மண்டைய போட்டுட்டு என் மண்டைய ரெடியை தூக்கி போட்டுட்டு நீ போயிட்டேன்னா நான் என்ன அம்மா பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் டாக்ஸிக்கு பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மாவுக்கு வேண்டிக்கிங்க, அது போதும். ஒரே சார், இந்த ஒக்கே வர அவனை தூக்கி உடம்புல போடு. சரி, நீ போப்பா. சார், நான் முன்னாடி கவுண்டர்.
மண்ணடி பின்னாடி முன்னாடி அம்மா தான். இப்போ சார் இதப்பா சார் இத செலவுக்கு வச்சுக்கோ. வேண்டாம் சார். நான் உங்க அப்பா மாதிரிப்பா. அது வேணும் இருக்கட்டும். இது வேண்டாம் சார். நான் சொன்ன கேளு. சரி என்ன தேடுற? உங்க காலை தேடுறேன். இந்தா இதே காலை நினைச்சுக்கோ. நல்லார் நல்லார். என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? அவன் உண்மையான நாணயமான பையன். அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஜாக்கிரத. என்ன பண்ணலாம் நினைக்கிற? கட்டி வச்சு உடைக்க வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க புரியல சார். You bloody liar, cheat 420. உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு புட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கா? நீ புட்பால் காலால உடைச்சு உடைச்சு ஆடுறாங்க அதானே சார்? சார் அம்மா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது யாராவது புட்பால் மேட்ச் போவாங்களா சார்? சார் சார் கொண்டுடுவேன் போய் சொல்றேன். அப்பா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற? எஸ் சார் நோ சார். என்ன மேன் எஸ் சார் நோ சார்? அப்பா மாதிரியே சொன்னது எஸ் சார், டூப்புன்னு சொன்னது நோ சார். என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன். என்ன சார்? எஸ் எலியஸ் ரோடு பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற, கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க. இங்க இருந்து சிகரெட் எடுத்த இப்படி கையில வச்ச, இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்காந்துது. இங்க தீப்பட்டி இங்க குச்சி அப்படி இப்படின்னு என்னமோ பண்ண, அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு. அங்கேயே வந்து உன்னை நான் பள்ளி போட்டிருப்பேன். குப்பு குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமே விட்டுட்டேன். உன்னுடைய சர்க்கஸ் தெல்லுமுள்ள எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கெட் அவுட், கெட் அவுட் ஃப்ரம் மை சைட். ஓகே சார், ஐ வில் கெட் அவுட் சார். ஆனா ஒண்ணு சார், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டு சார். இப்ப புரியுது. என்ன மேன் புரியுது? தலை பொசு பொசுன்னு குருவி கூட மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதான் எரிஞ்சுகிட்டே இருந்ததே, எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார், மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா நீங்க பாத்தீங்களா?
நீ சேர்ந்ததா சார்? நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களா சார்? மீச இருந்திருக்கா? இருந்திருக்கவே இருந்திருக்கா. ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன், ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியப்பெருமாள் இந்திரன், இவன் ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியப்பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீச இல்ல, இவனுக்கு மீச இருக்கு பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார், எல்லாரும் எல்லாரும் அப்படியே குழம்பி போயிடுவாங்க சார். நீங்க நிஜமாவே கேக்குறதுலயே நம்பல நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவரே சார், அவர் சார் கேஸ் பாஸ்கி மேசிக்கிட்டே இருக்கு, ஃபைல் எல்லாம் அப்பா கிட்டே கொடுத்துட்றேன். என் சம்பளத்தில் ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அநாத ஆசிரமத்தில் தானம் பண்ணிடுங்க சார். சார் நாளைக்கு மாதிரி பேப்பரில் கடலில் மூழ்கி ஒரு வாலிபு மரணம்னு வரும் சார். அந்த வாலிபன் நானா தான் சார் இருப்பேன். அவரே சார், அவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டு அறிவு கெட்டவனே முருகா, என்ன மாதிரி வயசான கழுவுங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா. பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத, என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்தம் குடிப்பா சார்? ரத்தம் சாதாரணமா குதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து குதிக்குது, சுகர் கம்ப்ளைண்ட் வேற, அதான் தினம் ஓடுறேன். ஐயோ பா. ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் சார் அவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியபெருமாள் இந்திரன், பீச இல்லாதவன். அவனா? அவன் சும்மா தின்னு திண்டு ஊர சுத்தா சார, காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்ட? வா வா, நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவன் எங்க போகுது சார்? ஏன் அது பெரிய பிரச்சனை சார். நாங்க ரெண்டு பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க ரெண்டு பேரும் வெளியே போற மாதிரி சார். அவன் கிழக்குன்னா நான் மேற்கு, அவன் காஷ்மீர்னா நான் கன்னியாகுமரி. உன் தம்பியை தனி அனுப்பிவை, அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா? ஐயம்பேட்ட. ஐயோ அப்பா, அநாதரக்ஷகா ஆபத் பாந்தவா நாகேஷா. நாகேஷ் சார் இருக்காரு. நீங்க யாரு? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு உங்களை தெரியுமா? நல்லா தெரியும். அவர் தான் என்ன சொல்லிருக்காரு. வர்ற நேரம் தான், உள்ள போய் உட்காரு. இல்ல அப்போ ப்ரொடியூசர் பத்திரிக்காரரா? இல்ல இல்ல கடன்காரனா? நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும். உனக்கும் போறதுக்குள்ள எனக்கும் போறதுக்குள்ள சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கலாம்னு நினைச்ச, அவ்வளவுதான். வேண்டாம், நீ என் ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் போய உனக்கு தான் லாஸ். அதான் நாகேஷ். ஹாய் சந்திரா.
வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லையா, சொன்னபடி கரெக்டா வந்துட்டியா? அதான் நான் கேட்கணும் சார். வாடா பொடியா. இவன் என்னுடைய பரம ரசிக பெரிய ஆக்டர் தெரியுமா? இவன் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு ஒரு நாள் ஆச்சு, ஆனா வாய்ப்பு தான் வரல. உட்கார்ற முன்னாடியா? போனதுக்கு அப்புறம் உட்காருவேன். சந்திரா, போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல. ஆமா, அந்த புட்பால் ஸ்டேடியத்துல முதலாளி ஒண்ணு நெருக்கிறேன்னு இல்ல, என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்கு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைலு. புட்பால் மேட்ச் போனா கூட அங்கேயும் இருக்கிற ஒரு தனி ஆடியன்ஸ். பாதி பேர் புட்பால் மேட்ச் பாத்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பாத்தாங்க. அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர். ஆமா, அது எப்படி? அவரு பார்த்தது உன் தம்பி தானே நீ அவரை நம்ப வச்ச? எல்லா நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு. என்ன பாட்டு பாட்டா பாத்துட்டாரு, தப்பிக்க வேற வழியே இல்ல. நீதான் சொல்லிருந்தியே படத்துல ரெட்டு வேஷம் போடும் போது மீசை மட்டும் சேஞ்ச் பண்ண போதுன்னு. பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. ஒரு தம்பியை உண்டாக்கிட்ட, அவனுக்கு மீசையில சொல்லி சமாளிச்சாச்சு. அப்புறம் தானேடா என்னடா? ஐயோ, உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அந்த சொல்லிருக்காரு. இப்போ இதை எப்படிடா சமாளிக்கிறது? நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? எனக்கு மீசை உண்டு, அந்த முன் அந்த முண்டத்துக்கு இல்ல. வெரி குட், மீசை எடுத்துட. ஐயோ, பெரிய பூர்வீக சொத்து, எட்டெல்லாம் கொடுத்தா மருந்து எடுத்துட போறான். டேய், முல்லைக்காக தேர் கொடுத்தான் பாரி, தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட. டேய், மீசி எடுத்துட்டு தம்பியா நீயே போ. நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசியோட சந்திரன் எப்படி போறது? வளர்த்துட்டு போ. ஒரு நாளைக்குள்ள வளராதோ? ஒட்டு மீசை நான் தர்றேன், ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸுக்கு போ. மீசி எடுக்காம வேற ஏதாவது ஒளிந்தா சொல்லுமா? பெரிய சாம்சன் இவ எல்லா சக்தியும் மீசைக்குள்ள வச்சிருக்கான். டேய், நாளைக்கே நல்ல நாள், புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, முகூர்த்த நாள். காலாகலத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கு போ. ஏண்டா சிரிக்கிற? நீ மீசு இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கட்டிட்டு இருந்தீங்க. என்ன பண்றது, பொதுவா வேணாமா? வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க அவ்வளவுதானே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். என்னது? நல்லா சோல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? வர தொப்பை எப்படி எடுத்து வச்சிருக்காரு? அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் செய்திய சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. டேய் சந்திரா, நீ ஆசியா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திர. தைரியமா கிளி, இந்த கிழவனால ஒண்ணு செஞ்சுக்க முடியாது. Now you turn to your right, young man. Sir. Sir. அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு சார். நீங்களும் அந்த தோட்டக்காரனும் ஒரே மாதிரி இருக்கீங்களா சார்? வெட்டி போறீங்களா?
என்ன பேரதிர்ச்சியா இருக்க? நீ புத்திசாலிதான். தேங்க்யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்கார். நோ 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 யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விரவிற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க அதை வேலை செஞ்சிடக்கூடாது, அது உங்க தப்பு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கிழவன் சொன்னேன், அப்ப மட்டும் இல்ல இப்பவும் சொல்றேன். கிழவன் வாட்? ப்ளீஸ் டேக் யுவர் சீட், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உண்மைதானே சார், இட்ஸ் எ ஃபேக்ட், வி கான்ட் டிபேட். சாரி, ஐ அம் டூ ஃபிராங்க். மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன். இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படியெல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான். என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லித்தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன், அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம். பாட்டு கத்துத்தர தகுதி உனக்கு இருக்கான்னு சோதனை பண்ணணும். நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான், ஒரு மாணவன் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா நீயுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவனோடத்துல புடிச்சு தொலைல ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகப்பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர், பேர் இந்திரன். வணக்கம். ப்ளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரு. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழில் உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. ஆ, பாட்லே பாட்லே. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல். அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம், ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது. பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யார் அது? யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். ஆ, உங்களே தான். உங்க ஆசிகளோட நான் இப்போ இருந்த என் கைவரிசையை காட்ட போறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இது என்ன? யார் அது? சின்ன பையனை கூப்பிடற மாதிரி ஸ்ரீராமன் கூப்பிடுறானே. இந்த நாட்டுல தட்டு தடுமாறி தசமாரி கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கெட்டு போயிருக்கான். இவனை திருத்தறதா இவங்க அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். பையன் இப்படி இருக்கானேன்னு பாத்தியா? மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்கை பத்தி. ஏன்பா தம்பி, அந்த கேள்வி என்ன? அது இன்னொரு கிட்ட சொல்ல தெரியாது. சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து அத்தானாராகத்தை அரக்கோணத்துல புடிச்சு ஆதித்தாளத்தை தொடையில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா, காம்போதியா, ஸ்ரீபிரியாவா, பத்மபிரியாவா, சத்யபிரியாவா? அசந்து போயிட்டேன். இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சங்கராபுரணம் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? வீடா இல்ல தேவலோகமா? இந்த ரூமுக்குள்ள நுழையும் போதே அப்படியே சப்த ஸ்வரங்களும் வலிக்கிற மாதிரி ஒரு பிரமை. தெரியும். உங்களை வீணால ஒரு காயத்ரியா, வயலன்ல ஒரு கன்யாகுமாரியா, பாடுதல ஒரு எம் எஸ் சுப்பலட்சுமியா, ஆடுதல ஒரு பத்மா சுப்பிரமணியமா நான் தயார் பண்றேன். Thank you. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன, உங்க திறமை எனக்கு தெரியும். என் திறமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்தது. அப்ப உங்க பாட்டு கேட்டிருக்கேன். இட் வாஸ் சூப்பர். அப்பவே என்ன பாத்திருக்கீங்களா? எஸ், அன்னைக்கு மேடையில பார்த்த அந்த முகத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. இந்த முகம் தான், இதே முகம் தான். இந்த முகத்துக்கு இப்படி ஒரு பாராட்டா? அப்ப உங்களுக்கு பெருசா மீசை இருந்தது. எனக்கு எப்பவுமே மீசை கிடையாது. மீசை இருந்தது.
சிஸ்டர், எனக்கு எப்பவுமே மீசை இருந்ததில்ல. நோ நோ, அன்னைக்கு மீசை இருந்தது. ஏன் உஞ்சி, ஏன் மீசை? நான் இல்லைங்கிறேனே. ஏன் கண்ணு, ஏன் பார்வை? நான் இருந்ததுங்கிறேனே. இல்ல சார், இருந்தது மாஸ்டர். ஐயோ, பாட்டு நிறுத்திட்டீங்க? என்ன மீசை 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 மீசை? இப்ப மீசை முக்கியமா பாட்டு முக்கியமா? ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன, பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன, பதினாறு பாட சுகமானது. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. தலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. தலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேலி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினான். இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள். உலகாளும் உமையாளின்றாக பாந்த கோலமம்மா. அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா மீசை இருந்தது. இது உங்க வாசி தானே? ஆமா. நல்லா பார்த்து சொல்லுங்க, இது என்ன வாட்ச்? சிட்டிசன். எங்க தயாரிச்சது? மேட் இன் ஜப்பான். இப்ப மணி எவ்வளவு? நீங்க இப்பதான் பாத்தீங்க, கிட்ட வச்சு பாத்தீங்க, மணி எவ்வளவுதான் தெரியுதுங்கிறீங்க. எப்பவும் எங்கேயோ தூத்துறது என்ன பார்த்துட்டு மீசை இருக்க சொன்னா எப்படிங்க? ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன, பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன, பதினாறு பாட சுகமானது.
ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. என்ன சாப்பிடுங்க? சம்திங் ஹாட் ஆர் கோல்ட்? உங்க கையால் எது கொடுத்தாலும் கூலாயிடுங்க. ஏதாவது ஹாட்டாவே சொல்லுங்க. அப்பே டீ காஃபி தான் அனுப்புங்க. கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். ஆ, கட்ட பொம்மன் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே. கட்ட பொம்மன் வேலைக்கார பையன். காஃபினா காஃபி மட்டும் தான் கொண்டுருந்த? இதாம கொடுத்து வச்சுங்க. மாடையா பண்ணினே. அப்பா நீங்க எங்க இருக்கு? இல்ல இது இப்ப வந்துடுறேன். என்ன தம்பி எங்க? இங்கதான் எனக்கு வேலை. என்ன மரம் மண்டை
அவனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு தான் ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு நான் சொன்னேனா? அவன் படிக்கிற காலத்துல காலேஜ் ஃபுட்பால் டீமுக்கு சப்ஸ்டிடியூட் பிளேயர் தான் அவன். சரி வாண்ட போலாம். இவன போலீஸ் கண்ணில் படாம கூட்டிட்டு போ. இந்த கிழவங்களை நம்பவே கூடாது. வாண்ட தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேப்பேன்னு காலையிலிருந்து நான் எதிர்பார்த்தேன். வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காலையில எதிர்பார்க்கறேன். என்ன தயிர் சாதமா? கூட மாவடும் இருக்கு. குட். இன்னைக்கு நீ என் கூட சாப்பிடுற பால் பாயசம் சாப்பிட ஜம்முன்னு இருக்கும். உன் தம்பி நல்லவன் தான், திறமசாலி, நல்லா பாடுறான், வளர்ந்த விதம் தான் சரியில்லை. சர்வாச தோஷம் சார், நான் எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ற திருத்தவே முடியல. எங்கிட்ட விடு, ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்திரனா இல்லையா பார். எப்படி பாயசம் நல்லா இருக்கு சார். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நாளை சாயந்தரம் உன் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன். இப்படிதான் சார், எங்க அம்மா அங்கே அஞ்சு நிமிஷத்துக்கு என்ன நினைச்சுக்குவாங்க, எனக்கு இங்க விக்கல் வரும், பொறையேறும், வாந்தி எடுக்கும். நல்ல அம்மா சார். அதான் பார்க்க போறேன் சார். உங்களுக்கு 1000 வேலைங்க இருக்கும், உங்களுக்கு சார் வீடு சிரமம். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும் சார். ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க சார். ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா சொல்லிட்டு ஓடி போய் உங்ககிட்ட சொல்றேன் சார். நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? யுவர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆனா நீங்க எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பார்க்கணும் சார். ஏன் எங்க அம்மா மாதிரி இன்னொரு அம்மாவை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதான் வரப்போறேன் நாளைக்கு. ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயார சத்தம் கொடுத்துருவாங்க. சரி விடு, நமக்கு இருக்கு அதெல்லாம். என் பிரச்சனை எனக்கு எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும். உன் தலையெழுத்து இந்நேரம் பார்த்து தாய் பாசம்னு ஒரு பணம் எடுக்கிறாங்க. அம்மா வேஷம் போற அத்தனை பேருக்கும் சான்ஸ். எல்லாரும் அவுட் டோர் போயிருக்காங்க. இவன் சௌகாச்சாரம் இல்ல, அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. ஹாய் லக்ஷ்மி, ஹாய், எப்படி இருக்கீங்க? மோகன் சௌக்கியமா? இந்த சிரிப்பை கேட்டுதான் எவ்வளவு நாளாச்சு. மீனாட்சி துரசாமி, சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம்.
இவங்க வீட்டு குழாய திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி சந்திரன், இவங்க பொழுதுபோக்கே 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசா மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தட்டலை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட, மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு நாடகத்தை பத்தி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை போடுறது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உடம்பையே சிறப்பா தைச்சு போட்டுருவாங்க. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்டவன் உங்களை பறிச்சிருக்கான். நீங்க கலைத்தாயின் கை குழந்தை. இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர், நம்ம எம்ஜிஆர். இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. அவங்க டிராமான்னா நாம உயிரையும் விடலையா? அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. சும்மா கேடுறா, உயிரையா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும். இது காய்ப்பிடி பயப்பட்டீங்க. என்ன வேஷம்? அம்மா வேஷம். அம்மா வேஷமா? இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே, ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஜனங்க இல்லைங்க, ஜனம். ஒரே ஒருத்தர், அவர் ஒத்துக்கிட்டா போதும். ஒருத்தருக்காக டிராமாவா? அவங்க டிராமா தான். நீங்க உட்காருங்க, விவரமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்க. என்னங்க பயம்? இப்ப நாங்க இல்ல, பயமும் இல்ல, பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. விசுரம்மா தைரியமா இருங்க. இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல? எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேண்டாம், எடுத்துறேன். இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான் இறைவனையே பாக்குறோம். இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே? ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டா இருந்து நீ கோலப்படாதே. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா, எனக்கு என் முதலாளி கழிச்சிட்டா இருந்து. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்கு வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அரைச்சு போச்சு சார். அம்மா,
வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உடம்புக்கு ஆகாது. ஏம்மா இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழுக்கி வந்துட்டேம்மா, அது சொல்றாரு. அத நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இதை சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதா சார் என் தங்கச்சிமா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீர்காயசாயர், பெரியவங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீ தான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படித்து நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன? இப்போ பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யாரது இந்திரன்? நீங்க தானே பத்து மாசம் சுமந்து பெத்தீங்க இந்திரனை? பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருவக்கம் தன் மகனை சான்றோன்னு கேட்டாதான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளைய பெத்ததே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையா அம்மா? ஆமா அப்பா, மறந்துட்டேன். பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. நீ உள்ளப்பமா இருப்பா, இரு, அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுதான். என்னது, சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம் தான். எனக்கு பசிச்சா அவனு சோப்பட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூக்க சிண்டுவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில பத்து வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு, ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அந்நியில் இருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்ல என்றால் இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. எம்மா மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னான். ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அது எப்படி சார் தெரியும்? காந்திய பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே பதட்டம். இவங்களுக்கு தமிழ் விட்டு பாஷைய தெரியாது. லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது? மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன். வரம்மா. வர சந்திரன், அடிக்கடி வர. அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமம்மா, இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பிளஷர் இஸ் மைன். என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மட்ராஸ் கொண்டிருந்த போது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் பார்த்து கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க, வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கிளி வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன், கிழவன் திரும்பி வந்தாலும் வந்துடும். என்னுடைய பிறந்தநாள் விழாவுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. சில பேர் பரிசோட வந்திருக்கீங்க, சில பேர் வெறுங்கையோட வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு ஒரு நிர்வாண நடனத்தை ஏற்பாடு பண்ணி பாரு அலைதான். அதோ சொன்ன வழி நல்லபடி பூமியிலே வாழுங்க. தங்கங்களே தம்பிகளே மதுர வீரன் சொல்லுவத கேளுங்க. அண்ணன் அவன் சொன்ன வழி நல்லபடி பூமியிலே வாழுங்க.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீங்க எப்போதும் தலைவரை நம்புங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீங்க எப்போதும் தலைவரை நம்புங்க. இங்கே ஏழைகள் முன்னேற கோழைகள் கண்டோட அண்ணாவின் சாலையிலே செல்லுங்க. தாய்க்கு பின் தரந்தான் தாய் சொல்லை கட்டாதே, எங்களில் தங்கமே பல்லாண்டு வாழ்கனி. தங்கங்களே தம்பிகளே மதுர வீர சொல்லுவதை கேளுங்க, அண்ணனவன் சொன்னபடி நல்லபடி பூமியிலே வாழுங்க. யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு மாதட்டி சொன்னவன் தான் நானடா. யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு மாதட்டி சொன்னவன் தான் நானடா. அட ஐயா நான் கவிஞன் இல்லை, அது போல ரசிகன் இல்லை, அதுக்கு மேலும் சொல்லுவதும் ஏனடா. திரிசூலம் ரிஷி மூலம் பராசக்தி பதிபக்தி, முதல் தேரி பொன்முஞ்சல் தக புதல்வன் விடிவள்ளி. தங்கங்களே தம்பிகளே கட்டபொம்மன் சொல்லுவதை கேளுங்க, தங்க மகன் காமராசு சொன்னபடி பூமியிலே வாழுங்க. ஒரு கோடி நாளெல்லாம் அலைஞ்சேண்டி ரத்த கண்ணீர் விட்டேண்டி. தங்கங்கள தம்பிகளை நடிகர்கள் சொல்லுவதை கேளுங்க, நமது ஐயா சொன்னபடி பகுத்தறிவு பாதையில் செல்லுங்க. காதல் எப்பா வந்துருச்சு ஆசையில நான் ஓடி வந்த, பதினாறு வயசினில சுகந்தானா சொல்லு கண்ணே. மை நேம் இஸ் பில்லா, வாழ்நாளில் எல்லானா எல்லாருக்கும் நல்லா இருப்பேன். அன்னை ஒரு ஆலயமா அன்புக்கு நான் அடிமை, ஞானியுடன் காளியுமாவே. தங்கங்களே தம்பிகளே பில்லா நான் சொல்லுவதை கேளுங்க, ஆறு முதல் அறுபதுக்கு பாடுபட்டு என்னாலும் வாழுங்க. தங்கங்களே தம்பிகளே பில்லா நான் சொல்லுவதை கேளுங்க, ஆறு முதல் அறுபதுக்கு பாடுபட்டு என்னாலும் வாழுங்க. உமா அம்மா என்ன வேலை தூரம் உன்னை பார்க்கதான் வந்தேன். இந்த என்னம்மா வரவ எதுக்குமா கட்டிக்கிட்டா? இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும், பீரோவை திறந்து பார்த்தேன், எல்லாம் கட்டிக்கிட்ட புடவையாவே இருந்தது. சரி புதுசா ஒன்னு வாங்கலான்னு கடைக்கு போனேன், அங்க இந்த புடவைய பார்த்தேன், என்னமோ உன் ஞாபகம் வந்தது வாங்கிட்டேன். எதுக்குமா வீண் செலவு? வீண் செலவா? லட்ச லட்சமா பணம் இருக்கு, அம்மாவை கூப்பிட யாரும் இல்ல, ஆனா நீ என்ன எத்தனை தடவை வாய நிறைய அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன். உனக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்கூடாதா? குஞ்சுங்க காஃபி சாப்பிட போன விட்டுருவேனா? சரி குடு. வேண்டாமா. ஏ நீயே கேட்டு நீயே வேண்டாங்கிற? எனக்கு வேண்டாதவங்களுக்கு தான் காஃபி கொடுத்து கம்பல் பண்ணுவேன்.
பாட்டி, உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்காரு? இல்லையே, தண்டார்பேட்டையில தான் இருக்காரு. மாத்தல ஆயிடுச்சா? சொல்லவே இல்லையே எனக்கு. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம், உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ? அப்புறம் பாத்துட்டியா? பார்த்தாச்சு. பார்த்தா என்ன பிளான்? அவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் அவுட் பண்ண போறேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்திருக்கீங்க? இந்த தில்லு முள்ள எல்லாம் வேண்டாம். யார் நீங்க? என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. நான் இருக்கனே. யார் நீங்க? த கிரேட் மீனாட்சி தரசாமி, எம்டின்னு கூப்பிடுவாங்க. நோ, போய் புரட்டு. யூ ஆர் எ லயர். இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுடுமா? என்னன்னு? நீங்க ஒரு விதவை. எ ட்ரூ விடோ. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அது என் பேரு. அது எனக்கு தெரியாது. நான் கடவுளை கூப்பிட்டேன். இப்ப தங்க புரியுது. ஒருவேளை நீங்க எங்க அக்காவை பாத்திருப்பீங்க. அக்காவா? ஆமா, மிஸ்ஸஸ் அறிவுடை நம்பி கலிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க. அவங்கதான் விதவை. ரெண்டு பசங்க, இந்திரன் சந்திரன், ஒரு பொண்ணு உமா. அக்கா தங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க? நாங்க ரெட்ட பிறவிகளாச்சு. நீங்களும் ரெட்டையா? ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா? நீங்க ஏமாந்த மாதிரியேதான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒரே அச்சு. சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா. அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. போதும், மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். இது கூட உங்க பரம்பரை வசனமா? டிரைவர். என்ன ஸ்ரீராம், இது கூட கிளம்பிட்ட? ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும். அதான் உடனே போறேன். இது கொஞ்சம் பழைய வீடு. நீங்க டான்ஸ் ஆடணுமா? மொத்த துடியும் முடியுங்க. சீட் ஆட முடியல, அதான் டான்ஸ் ஆடுற. பழைய வச்சாரும் பாஞ்சாலியும் இல்ல. பாஞ்சாலிதான் போல இருக்கு. ஏய், அது யாருன்னு பாருடா. யார் பண்ணி? கட்ட பொம்மன். கிஸ்தி கட்ட வந்திருக்கியா? கூட கிஸ்தி வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன். இந்த நேரத்தில் எங்கடா வந்த? வீட்டு குடிசைக்கு ஓலை மாத்தணும். ஏதோ பணம் இருந்தா கூட. உன் வீட்டு குடிசை ஓலை மாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சேன். என்ன சார், என் இடத்துல வேற யாரும் வச்சிருந்தா உன்னை வச்சு ஒரு புது வீடே கட்டுவான். நான் ஓலை மாத்தி தானே பணம் கேட்டேன். யாரா அவ? போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவண்டா. நான் செஞ்ச புண்ணியம். என்னடா என்னடா? என்ன சார்? அவர்கிட்ட கொண்டு போங்க சார். எவ்வளோடா படம் வேணும்? 100 ரூபாய்ச்சு வேணும். பெரிய குடிசை, நிறைய ஓலை தேவைப்படுது. 100 ரூபாவா? கொடுக்க முடியாதா? மீசு மேல கழிச்சு சொல்லு. என்ன படுவா? பிளாக்மெயில் பண்றேன். எவன்டா அவன் பூஜை வேலையில? கரடி. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஐயோ, கிளம்பு வந்துட்டான். கிளம்ப வந்துட்டான். என்ன பண்றது? என்ன பண்றது? எங்க அப்ப ஒளிஞ்சுக்கிறா? டேய், போங்க, நான் திங்க போறான். அதே தூக்க 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 தூக்கா தூக்கா. சீக்கிரம் போனா தோத்து ஒளிஞ்சு தொலைஞ்சா. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன சார் இந்த நேரத்துல? சந்திர வீட்டுக்கு நான் வரத்துக்கு நேரம் காலமே கிடையாது. ஐ எம் இஸ் வெல்விஷர். வணக்கம். அம்மா இங்க ஊரு போயிருக்காங்க. என்ன, ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? ரெண்டு பேரும் கடுதா சார். அது எப்படி? கபாலி கோயில் போயிருக்காங்க. கபாலி கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணங்க என்ன பதிலே காணும்? உங்க அண்ணங்க இவ சொல்லுவா? நான் நினைச்சேன். நீ சொல்லு. நான் நினைச்சேன். சரி, நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லெக்சர் கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாயக்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணா வீட்டுக்கு லேட் ஆகும். வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்லை, உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். Thank you.
கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு போயிடு. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை அதுவா முக்கியம். நீங்க எப்படிமா வந்தீங்க? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், இப்பதான் குளிச்சேன். ஓஹோ, அம்மா நீங்க எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டே இருந்தீங்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அம்மா நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க, அவர் இங்கே இருந்து சந்தனை பாத்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளிய போயிட்டு வரேன். நான் உரம்பிச்ச ஸ்ரீராம். ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா, கல்யாண ராமன், கமலஹாசன், டபுள் டோன் வர்றேன். சீக்கிரமா வந்து சேரப்பா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம், என்ன இந்த வேளையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், வர்ற வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சியை பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரசாமி. அவ ரொம்ப சோசியல், எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட். அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மானரம், உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன், கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார், நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லைன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா. வாப்பா பாத்தீங்களா, அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்னு. சிம்மையானந்தா என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ, அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாத்துறவனுக்கு கொடுக்கிற தண்டனைய விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சொல்லணும். யூ கேன் பி எ சீட் பட் நாட் எ ஃபூல். முருகா, இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ, நீங்க உட்காருங்கம்மா. ராஜா நான் வரேன். அப்பா போயாச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன்? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சார்? நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். நல்ல அனுபவம் கிடைத்திருக்கும்.
சரோஜினி, சரோஜினி, சாப்பிட வரலையாமா? எனக்கு பசிக்கலப்பா. குட் நைட். நேர்லயே பாத்துட்டியா? இப்பவாவது புரிஞ்சுதா? குப்புறப்படுத்திக்கிட்டு குட் நைட்னு சொன்னா அதான் என்னன்னே புரியல. வயசு வந்த பொண்ணுர்த்தி இப்படி அர்த்தம் புரியாம நடந்துகிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தமா தெரியுமா? அம்மாடி, நீ சொல்றதுதான் எல்லாத்த விட புரியல. சரோஜினிக்கு வந்திருக்கிற வியாதி உடம்புல இல்ல, மனசுல. அதுக்கு பேரு காதல். செக்புக்ல சைன் பண்ணுங்க சார். செக்புக்ல சைன் பண்ணணும். என்னப்பா? செக்புக்ல சைன் பண்ணுங்க. உடம்பு சரியில்லையா சார்? இந்த வயசு பொண்ணுகளை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பாம்ப கழுத்துல போட்டுக்கிறதுக்கு சமம். நீ என்ன சொல்ற? வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா சார்? என் பொண்ணு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. சரியா படிக்கிறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, வேளா வேலைக்கு தூங்குறது இல்ல. டெலிவரி டைமா சார்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல்னு சிக்கி இருப்பாளுன்னு நான் பயப்படுறேன். ஐயோ, இவ்வளவு வயசாச்சு, அதுவும் ஆம்பளை, நீயே காதல்னா இப்படி பயப்படுற? அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது? சாரி சார், அந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக் சார். இப்ப அந்த சப்ஜெக்ட்ல தான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளுங்கிற பயம் எனக்கு வந்திருக்கு சார். நான் வேணும்னா தினமும் அவங்களுக்கு தெரியாம அவங்களை காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லவ் பண்றாங்களா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லட்டேன் சார். இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன். பாட்டு கூத்துன்னு இனிமே அவ சுத்தக்கூடாது. மியூசிக் கிளாஸ கூட நிறுத்த போறேன். உன் தம்பிய நல்ல இடமா பார்த்து வேலையில சேர சொல்லு சார். தெரிஞ்சப்பறம் தம்பியை வேலை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா குடும்ப செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படும் சார். பாட்டு டியூஷனை நிறுத்துறேன், பாடத்துக்கு டியூஷன் வைக்கிறேன். ஏன்னா இனிமே அவளுக்கு பாடத்து மேலதான் கவனம் இருக்கணும். நீ என்ன பண்ற? டெய்லி நீ வீட்டுக்கு வந்து அவளுக்கு பாடம் கத்து கொடுக்குற. பொண்ணுங்களோட தனியா விடாதீங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன்பா பயப்படுற? நான் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் நீ வர்ற. இது அராஜகம். என்னோட பாட்டு கிளாஸ் நிறுத்த அப்பாவுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தியா ஜனநாயக நாடு,
ஜனநாயக சோசியலிசம் வெறும் பேச்சுல மட்டும் இருந்தா போதாது. ராஜா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான். தேவைப்பட்டா எமர்ஜென்சியை கொண்டு வர அதிகாரம் உண்டு. என் பொண்ணு சாதாரண சரோஜினியா இருந்தா போதும். பாட்டை கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம். ஐயோ, பத்மா சுப்பிரமணியம் டான்சர், பாடகி இல்ல. இதெல்லாம் எதுக்கு? இதுதான் என் முடிவு. இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன், இல்ல குற்றாலம் போறேன், எல்லாரையும் தலைமுழுகிறதுக்கு. வணக்கம் சார். வாப்பா, இவர் தான் மாஸ்டர். இனிமே உங்களுக்கு இவர் தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார். வணக்கமா. இந்திரன் மாதிரி இருக்கீங்களே, நீங்க இந்திரனோட அண்ணனா? இல்ல, இந்திரன் என்னுடைய தம்பி. நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. காந்திய கொன்னது கோட்சேன்னு சொல்லணும், கோட்சே கொன்னது காந்தியன்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் ரைட் சார். உள்ளறிக்க வைக்கிறியப்பா. என் தம்பி விட்டுட்டு போன பணியை நான் ஆரம்பிக்கிட்டா? டியூஷனா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மிஸ்டர் ஐயம்பேட்டு அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இவ்வளவுதான் பேரா இல்ல என்ன பாக்கி இருக்கா? அவ்வளவுதான். கர்ம டேக் இட் ஈஸி. எனக்கு இப்படி ஒரு எம்என் நம்பியாரு. கேட்ட டாய்லெட் போய் சிங்கிள் டச் இன்பெக்ட் வாடா. பேக்கி காப்பிட்டு தொலைக்காத, நான் இப்போ வந்து. சாரி
சீரியஸா இருக்காங்க சார். அப்பா சீரியஸ் நீ இப்படி போனா உன்ன வந்து பாக்குறேன். யா சீரியஸ் இருக்கா? குடிக்கிறதில்லையா? சரி போயா. வாங்க மிஸ்ரேந்திரன், நான் தான் புஷ்பா. இது எங்க வீடுதான். சரு மாடியில இருக்க. சரு எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா. மாடி பக்கம் யாருமே வரமாட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க மாதிரி சினேகதிங்க இருந்தாலே உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலிக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவர்தா. அதான் எங்களால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் இடம் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சீங்களே. வா 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 வா, என்ன பரந்த மனப்பான்மை. குட். வெறுபை உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல. இன்கம் டாக்ஸ்லயா? நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன். போலீஸ்னு அவ்வளவு பயமா? சீச்சீச்சி, பயம் இல்ல, மரியாதை மரியாதை. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு போலீஸ்னா கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தப்பணும் இல்லையே. அம்மாடி போலாமா? தேங்க்யூ. இத பாருங்க, நான் சொல்றேன், இதே நேரத்துல இதே இடத்துல நாளையில இருந்து நாம தினமும் சந்திக்கிறோம். இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். திரும்ப தற்கொலை பண்ணிப்பேன். தினமும் சந்திக்கிறோம். நான் தினமும் சாகுறோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்க. சரி. தின்ன முள்ளு தின்ன முள்ளு, தின்ன முள்ளு தின்ன முள்ளு, தின்ன முள்ளு தின்ன முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. போகும்போது உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆணும் மீது இருக்கிற பக்தியில் அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல. இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயிரை பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்களுக்கு சஷ்டமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்கறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச போறாங்க? அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். என்னங்க இதெல்லாம்? இது என்னம்மா? இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை சார், நான் இங்கிருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு காதல் கீதல் ஏதாவது. அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன். இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி. பத்து மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறானா? தங்க கம்பி, நீ உட்காரு. வரம்மா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதலிக்கிறாரு, மக இன்னதை காதலிக்கிறான். நான் செத்த இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன்,
இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலப்பா, என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி சொல்ல எப்படிங்க? அப்புறம் எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கற, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொல்லுட்ட, நீ கொல்லுட்ட. என்ன இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி நான் சமாளிக்க போறேன்? எப்படி எப்படி? ஒரு ஐடியா. இந்திரா எழுதுற மாதிரி சரோஜனிக்கு ஒரு லெட்டர். சரு, நீ என்ன மறந்துடு, நீ என்ன சின்னது கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி சமாளிக்க போற. அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலாம். ஐயோ, நீயாவது சாப்பிடுவாயேண்ணா? சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உன் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ ஏன் வயித்த பழி வாங்குற? அவ டேபிளுக்கு வந்தாள்னா ஏதாவது ஒம்பு கிழப்பா? ரெண்டு பேரும் வாய திறக்காம சாப்பிடுங்க. வாய திறக்காம எப்படி சாப்பிடுறது? பேசாம சாப்பிடுங்க. நான் பேசல. சரி, அவ ஒருவேளை பேசினா வழக்கம் போல சுட்டுடு. அந்த பொறுக்கி பைய இந்திரனை பத்தி ஏதாவது பேசினாள்னா சுட்டுடுவேன். என்னது வெண்டைக்காய் பொரியல்? எனக்கு வேண்டாம். என்னவா? வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது. பிடிக்குதா பிடிக்கலையான்னு முடிவெடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய பொறுப்பு. சொல்லுமா ராஜா? சாப்பிட போறவன் நான். எனக்கு பிடிச்சதா நான் சாப்பிடுவேன். இதத்தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்ல. சொல்லுங்க. வெண்டைக்காயா? வெண்டைக்காய் கொழ கொழன்னு. வெண்டைக்காய் சாப்பிடறப்பதான் கொழ கொழன்னு இருக்கும். ஆனா அவ்வளவு மூளை. அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிடட்டும். இதுக்குதான் டேபிளுக்கு வரக்கூடாது, ஒம்பு வரும்னு சொன்னேன். தெரியும், மனசுக்குள்ள வேற ஏதாவது கறிகா இருக்கும். எனக்கு பிடிச்சது காலிஃபிளவர் தான். சுட்டுடுவேன். எனக்கு தெரியாம காலிஃபிளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ரிவால்வர் எடுத்து சுட்டுடுவேன். அதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியாத காலிஃபிளவரை பத்தி வெந்நீர்ல போட்ட உடனே புழு புழுவா நெளியுமே. ஐயா, இது என்ன? இது கொத்தா சாடு சண்டை. ரெண்டு அவங்களும் மீச வச்சுக்கிட்டே அப்பம் பொண்ணு ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திரம் போய் நம்ம தில்லு முள்ள. நம்ம காட்டுல மழை பெய்யும் போது நமக்கேயா வம்பு? சரி சார், சரி சார். உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தேன், இது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு வரல. என்னது? ஏன்பா அழற சார்? இனிமேருக்கு வேற வழியே இல்ல. உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை சார்? எங்க சித்தி, எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன? எப்போ? இப்பதான் சார், மூணு நாள் ஆச்சு. எங்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி சார்? எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க. ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும் போது படல கவர்ந்துச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது. அதை வச்சு அவங்க எதிராக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? எதை பண்றேன் சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் 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 சார், இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற? ஆமா முருகா, நல்லவங்களையே ஏன்டா சோதிக்கிற? திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. என்ன சார், கை கூட தனியா போறது பயப்படுற இந்த நேரத்தில் நீ பெற்றோட வந்திருக்க? மொத்தமா வந்துட்டேன். நீங்க அப்படி லெட்டர் எழுதினீங்க? எங்க அப்பா கிட்ட பயமா? அவர் தாய் புள்ளினா நான் குட்டி புள்ளி, அதெல்லாம் ரெடி பாய்வேன். நாம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம மாலை மாத்தி கோயில கல்யாணம் பண்ணிக்க போறோம், சரியா? இந்த நேரத்துல எந்த கோயில திறந்திருக்காரு சார்? கோயில கிட்ட முதல்ல கேட்டு பாருங்க. பூட்டி சாவி கையில வச்சிருக்கான். யாரு? அண்ணன். ஜோக், நான் இப்ப நேரா புஷ்பா வீட்டுக்கு போறேன். நாளை காலையில அங்க வந்து என்ன கூட்டிட்டு போய் கோயில கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீ இப்ப போற என்ன சொன்னாலும் சரதா. அண்ணன் மேல பிடிக்கா இருக்கா? லுக் மிஸ்டர் சந்திரன், ஏ இஷ்டத்துக்கு விரோதமா நீங்க என்ன கலவனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்களை ஜென்டில்மேனா நினைச்சேன். நோ, யூ ஆர் எ காவர்ட். நோ, இப்ப சொல்றேன் சார், நாளை காலையில எனக்கும் இந்திரனுக்கும் கோயில புண்ணானோ முடிஞ்சா எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துக்க சார் பாக்கலாம். மத்திராத்திரி இப்படி கத்த பாக்குறதுக்கு பூமி சாசி நினைப்பாங்க. என்ன பத்தி உடனே தெரியட்டுமே. நீ கத்ததுல ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மா முடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த போயிடு, நாளைக்கு புஷ்பா வைக்க போயிட்டு போயிடலாம். ஓகே 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 ஓகே. சத்தியமா? சத்தியமா? நிச்சயமா? நிச்சயமா. கதலிப்பே, இனிமே கதலிப்பே.
போய் சொல்லவே, இதுமே போய் சொல்லவே. ஆ, உன் மூஞ்சி டியோடரண்ட் வேற ரெட் ஆச்சு. போடுறியா? போடுற. அண்ணே அண்ணே, எல்லாரையும் எப்போ ஏமாத்த முடியாது. நான் சொல்றத கேளு. முதல்ல அந்த மீச விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. உன் தம்பி லக்ஷ்மணனை வனவாசத்துக்கு அனுப்பு. கதையை முடிச்சுடு. ஐயோ, கதை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் காதலி விட முடியல, அந்த பக்கம் வெளியே விட முடியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், சத்தியமா சொல்ற தங்கச்சி, இனிமே வாழ்க்கையில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும் காதலிக்கவே மாட்டேன். நான் செஞ்ச தில்லுமுல் எல்லாம் விஷயம் எடுத்து இருப்பை துரத்துதே. அதேமா இதுதான் கடைசி ராத்திரி வீட்டை தூங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்குமா? போய் தூங்கு லைட்டானே. ஐயோ, It is not a good morning. சரி, உங்க அண்ணா இருக்கானா? இருக்காரு அண்ணா. உங்களுக்கு எந்த அண்ணன் பாக்கணும்? எந்த அண்ணா இருக்கா? ரெண்டு அண்ணனும் தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? இந்திரன் இருப்பானே. என்ன விளையாடுற? நீங்க சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே. என் தம்பியோட தில்முதல வெளியப்பட்டு சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க, பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா உங்க தலையில சார் விடணும். பெட்டியோட வீட்டை விட்டு வந்தான் இப்பதான் புரியுது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. என்ன அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு என்ன சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்ப சரோஜினிய பார்த்துதான் ஆகணும், அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது இருக்கட்டுங்க. என்னங்க இது, பெத்தவங்களை இப்படி தவிக்கி விட்டுருன்னு வந்துட்டீங்களே. உங்க அப்பா எவ்வளவு மனசு உடஞ்சு போயிட்டாரு தெரியுமா? I don't care. எனக்கு உங்க ஃபாதரை பார்த்தா பாவமா இருக்குங்க. காலங்காத்தில என் வீட்டுக்கு ஓடி வந்து வாய் விட்டு அழுத்தாருங்க பாவம். I don't care. பாருங்க, உங்க அசட்டு பிடிவாதத்தால என் தம்பி ஜெயிலு போய் கூடாது இல்லையா? I don't care. என்னங்க? ஐயோ, வீட்டை சுத்தி காட்டுறது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கறதா உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நிறங்கிட்டு இருக்கு. I don't care. என்னடி திமிரா பேசுற? முளைச்சி மூணுல உடல, அதுக்குள்ள உனக்கு காதல? பெரிய லைலாகிற நினைப்பா இல்ல ஜூலியட்டுங்கிற மெதப்பா? பொண்ணா லட்சணமா இல்லாம என்னுடைய ஆட்டம் போடுற? அரை டிக்கெட்டு மரியாதையா என் கூட வர்றியா இல்ல கை கால் கட்டி பாச பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசுமேன், நான் முதலாளி பொண்ணு. I don't care. அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளைடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால் இந்த மீசையடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. Thank you.
ஐயோ என்னங்க இது, இப்படி பொய் பொய்யா சொல்லிருக்கீங்க? என்ன பொய் 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 பொய்? நான் சொன்னது ஒரே ஒரு பொய் தான், அதுதான் தாய் பொய். அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அதுக்கு பிறந்த குட்டிகள், அண்ணன் தம்பிங்க மாதிரி. சரு, பேசாம உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்போ எல்லா உண்மையும் சொல்லிடு. உங்களுக்கு என்ன? சரு சரு, உங்க அப்பாவுக்கு சந்திரன் மேலுக்கு ஆசையை விட இந்திரன் மேலுக்கு வெறுப்பு தான் ஜாஸ்தி. இப்ப உண்மையை சொன்னேன் வச்சுக்கோ, சந்திரனா வெறுப்பார், இந்திரனா உழைப்பார், ரெண்டு வேணுங்கிறியா? அப்புறம் காதலும் அம்பேல் எவ்வேலையும் வரோகிறான். டேய் அறிவு கெட்டவனே, நீ கத்துறதுனால அவனுக்கு தானடா லாபம். எப்படிடா? ஆமா, நீ கத்தினா உனக்கு ரத்தம் துடிக்கும், பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், புட்டுல போயிடுவேன். அப்புறம் அவனுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது, கடகடன்னு உன் சமாதிக்கு வருவான், ஒரு மலர் வளையத்தை வைப்பான், தாலியோடு உன் டாக்டர் கிட்ட போவான், அவன் கழுத்துல ஜாம் ஜாம்னு தாலியை கட்டிடுவான். டேய், அவன் என் மக கழுத்துல தாலி கட்டிடுவான். ஆமா, சமாதியிலிருந்து எழுந்து வந்து அவனை சுடுவட்டா. என் முதல் வேலை மீசை இல்லாத இந்திரம் பயல 7 வருஷம் உள்ள தள்ளுவேன். ரெண்டாவது வேலை அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகனுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம். போடா இவனே, ரெண்டுக்குள்ள ஒண்ணு வேண்டாம் நடக்கும், பார்க்கலாமா? முதல்ல இங்க வந்து பாரு. போமா, உள்ள போ. நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் சார், இதோ உங்க பொண்ணு. இன்னும் ஃபுல்லா நிறைவேற்றல சார். அந்த இந்திரம் பயல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தடுத்துப்பா, பொறுக்கி பய. போய் பேசி பாக்குறேன் சார். நீ ஏன் சிரிக்கிற? அதானே எந்த நேரத்துல சிரிக்கணுங்கிறது கிடையாதா? அறிவு கட்டம். சாரி சார். நீ திட்டுப்பா, உனக்கு உரிமை உண்டு. தேங்க்யூ சார். அறிவு கட்டம் உண்டா? அப்பா, வெளியுலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. என்ன தெரியுது? பெரியவங்க பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான். நீங்க ஒரு துரும்ப எடுத்து போட்டு இதான் உன் புருஷன்னாலும் சரி. துரும்ப வேண்டாம், எறும்ப வேண்டாம், சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கோ, கரும்பு மாதிரி இனிப்பான். உங்க இஷ்டம்பா. குட். சாப்பாட்டுக்கு இல்ல திருஷ்டிக்கு. போதுங்க போதுங்க, வயிற்று வலிக்கும். இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு. சரி, யோசனை பண்ணியா? ஓ, இது பயனா இருக்க. முடிவென்ன? முடியாதா? வீச ஒரு தடவை நல்லா தடைபட சொல்லு. முடியாது முடியாது முடியாது. ஓஹோ, உன் தலையெழுத்து அப்படி இருந்தா இந்த கட்டபொம்மை வேற என்ன செய்ய முடியும்? ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே. என்னடா? ஒரு டவுட் சார். என்ன? வெளியா சார்? இப்படிதான் சார், சந்திர சார் மீசை இழுத்த
அவர் கத்தவே இல்ல சார். வேற எப்படி கத்தனா? மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு. கையோட வருதா? இன்னொரு டவுட் சார். என்னடா? இந்திரன் தான் சந்திரா மாதிரி மீச ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன் டவுட்? காசா பணமா? இழுத்தா பாத்துருமே. நீ ஏண்டா கவலைப்படுற? நம்ம சினிமா இன்ஸ்பெக்டர் ஹெல்ப்புக்கு கூட அனுப்புறேன். அட பிரதாப், நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சார். நான் வரேன் சார். இருக்கு சார், உங்க லைஃப் எவ்வளவு ரிஸ்கா இருக்கு பாத்தீங்களா? ஏன் கேக்குற? ஒரு பாலிசி எடுத்துக்கீங்களேன். அடைச்சி காரில் தாண்டி நாட்டாலும் அப்ப உட்காந்துருக்கேன். அடைச்சி இறங்கிய ஸ்பீடா போறீங்களா? லைசன்ஸ் இருக்கா? எதுக்கு? டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கு இருக்கு. இதுக்கு இருக்கு. சரி, ஏன் இப்படி வேறு பிடிச்சு அழியறீங்க? காதலோட புனித தன்மை தெரியாம நீங்க அவர் சொல்றதுனால என்னதான் விதவே ஆக்க போறீங்க? காலியா கட்டிட்டான் திருட்டு ராஸ்கல். ஆனா எங்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுப்பா. எங்க? சொர்க்கத்துல. அப்ப உங்க கல்யாணமும் சொர்க்கத்திலேயே நடக்கட்டும். டாடி, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பெரிய மனசு பண்ணுங்க சார். துப்பாக்கிய தூரி இறங்க சார். எங்க அண்ணனை விட்டுடுங்க சார். சந்திரன் இல்ல, தூரியனே வந்தாலும் விட மாட்டேன். இந்த ஆறு குண்டு தீர்ற வரைக்கும் அவனை சுட போறேன். வண்டியை கொண்டு இடிப்பேன். திருமணத்து மேல பாலிசி ஒண்ணு இருக்கு. எத்தீங்க கல்யாணத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றிய? கண்டிப்பா சொல்றேன். என்னென்ன? நீங்க கைப்பிடிச்சு இருப்பீங்க. ஹலோ பிரதர். டாட்டாக்கா, இனி ரெண்டு ஷாட் பாக்கி இருக்கு. டாட்டா. நீங்க ஃபயரிங்க? ஆமா, இங்க தான் ஷூட்டிங். ஷூட்டிங்கா? ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளமா? அதுதான் சப்ஜெக்ட். நீ என்ன ஸ்டேஷன்? ரியல் ஜூலி விட்டுட்டேன், இப்ப ஆக்டிங். ஆக்டிங் பர்மனண்டா? எந்த டிவிஷன் சார்? ஃபிலிம் டிவிஷன். ஒண்ணு புரியலையா? கிரைமா டிராபிக்கா? கிரைம். இப்ப 12 நாள் படம் கிரைம் தான். அட்டாமா
சொல்லாத யாரும் கேட்டால் அடப்பாவி. நீங்க சினிமாவே செய்யா, நீ நெஞ்சம செய்யா. என்னடா ஒரே கோல்மாலா இருக்கு? ஆமா சார், ஒரே கோல்மா சில்லுமுள்ளு சார். சில்லுமுள்ளு ஷூட்டிங்கா? ஆமா சார். அதான் என்ன போல ட்ரெஸ்ல ஒருத்தன் மோட்டர் பைக்ல வரா, ஒருத்தன் கையில துப்பாக்கியோட கார் ஓட்டுறான், நான் பார்த்ததே இல்லையா? யாரா அந்த நடிகா? இப்பதான் யாராவது நடிக்க வராங்களா சார்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். என்னது? பிபி ல பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிடுவே? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உள்ள தள்ளுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவே? ஒரு ஆள ஹைகோர்ட் காம்பவுண்ட் குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. யார் இவங்க? என் பிள்ளைகள். இத்தனை பேரும் எதுக்குப்பா? எனக்கு எத்தனை ஜூனியர்ஸ் இருக்காங்க தெரிய வேணா? மை ஸ்ட்ரெங்க். இவங்க என்ன பண்ண போறாங்க? வாதாட போறாங்க மிஸ்டர் இந்திரன் சார்பில்.
அந்த திருட்டு ராஸ்கலுக்காக வாழாடப்படுறாங்களா? திருட்டு ராஸ்கல், நோட் இட் டவுன், நோட் இட் டவுன், திருட்டு ராஸ்கல்னு சொல்றாரு. சோ ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு, அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை துரத்தி இருக்காரு. அவரை பழி வாங்க முடியல, அதனால அவர் தங்கச்சிக்காக உரைச்சிட்டார். ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு. திருட்டு ராஸ்கல் சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்கா? மிஸ்டர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி, இந்திரனும் சரோஜனியும் இரு நிலவுகள், உல்லாச பறவைகள், பட்டாம் பூச்சிகள். ஏதோ மன்மதநிலை காதலிச்சுட்டாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். மங்களவாத்தியம் முழங்க மூன்று முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நினைத்தாலே இனிக்கும். ஆனா அப்படி செய்யலையே. சட்டமன் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டீங்களே. மனுஷன் உணர்ச்சிகளுக்கு அடிமையானது சகஜம். அதை விட்டுட்டு இது என்ன ஆடுபுலி ஆட்டமா வெட்டுறதுக்கு? நீ என்னையா நிஜ வக்கீல் மாதிரியே பேச மாட்டேங்கிற, சினிமா வக்கீல் மாதிரி பேசுற? எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு காட்டு, உன் சன்னத்தைங்க காட்டு. மலோன், என்னது மயிலாட்? இது என்ன கோர்ட்டா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன். இந்திரன துப்பாக்கியோட துரத்தினது, காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைன கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சது, உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 120, இத்தனை செக்ஷன்ல தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்ம எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா, மீசையை ஒட்டிட்டு என்னை ஏமாத்தின திருட்டு ராஸ்கலை பழிவாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கியை கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலை குடியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமினும் அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பு என் தள்ளிட்டு போயிட்டானே, அதுக்காக நீ வாதாடுறியே? நீ லாயர் இல்ல, லாயர் டேக் மீ டு சென்ட்ரல் ஜெயில். மன்னிச்சுடுமா? கால்ல சக்கரம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்த உடனே சக்கரவட்டியில உட்கார வச்சிட்டேன். முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து. நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவருங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போறேன்னு சார். மீதி முக்காது இருக்கு. நீங்க எங்க பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ அடிக்கடி சொல்வார் சார், படிக்கப்போ காலேஜே தீ வச்சு கொளுத்துற போகஸ் நகர மேதே சார் உடான், பின்னால ரீல் யூனிவர்சிட்டியே கட்டாரு. போதும்ப்பா, புல்லறிக்க வைக்காது. என் மக சரோஜனியை இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா? பேச்சு மாற மாட்டேங்களே. எனக்கு நாக்கும் ஒண்ணு, சொல்லும் ஒண்ணு. ஆனா ஒண்ணு, இதுகள்லாம் அப்படி கும்பலா நிக்கதே, வெளி அனுப்பேன். சார், இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாகேஷ் கொடுப்பாரா? துணை நடிகர்கள் சம்பளமா? என்ன சில்லும் இல்ல. மற்றது நான் சொல்றேன் அங்கிள். தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. சின்ன விஷயம்,
போனா மூக்குக்கு கீழே, இந்த பக்கம் ஆறாங்களோ அந்த பக்கம் ஆறாங்களோ. இத வச்சுக்கிட்டு ஒருத்த என்ன ஏமாத்திருக்கான்னா, நான் ஒரு ஆம்பளையா, எனக்கு மீச தேவையா, அதனால தான் எடுத்துட்டேன். என்ன முருகா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? முருகா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, என்னையும் மன்னித்து விடு. நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்.